ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் பேஸ்லைன் சர்வே வந்து மேக் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து நிறைய ஃபால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது வந்து டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வர்றது, அதே போல் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணவுடனே வந்து ஸ்கோர் வந்து காமிக்காமல் டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது, அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த எல்லோ கலர் வந்து சேஞ்ச் ஆகாமவே அப்படியே இருந்தது, நெக்ஸ்ட்டு அந்த ரெட்டு க்ரீனில் வந்து மாறினாலும் நிறைய சேஞ்சஸ் வந்து இல்லை, திரும்பவும் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி வேறு வேறு க்வெஷ்சன்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அண்ட் நிறைய பேருக்கு வந்து அப்டேட் பண்ண பிறகும் வந்து அந்த பேஸ்லைன் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனும் வந்து காமிக்காமல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம இல்லம் தேடி கல்வி ஆப்பை வந்து திரும்பவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 26 வேர்ஷன்லேருந்து 27 அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் ஆப் 0.027 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆனதில் தான் வந்து நம்மளுக்கு பேஸ்லைன் சர்வே இது எல்லாமே வந்து காமிச்சது, அந்த இ ஜேர்னல் எல்லாமே. இப்போ வந்து இன்றைக்கி ரெண்டு டைம் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆப் வேர்ஷன் வந்து 0.028 அதாவது 28 அண்ட் 0.029 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. நீங்கள் ஆப்புக்குள்ளே வந்து போன உடனே உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருக்கோம். ஸோ அப்டேட் பட்டன் நீங்கள் ஒன்று இங்கே கிளிக் பண்ணலாம், இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இல்லம் தேடி கல்வின்னு டைப் பண்ண உடனே அப்டேட்டுன்னு சொல்லிவிட்டு க்ரீன் கலரில் வரும், அது அப்டேட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், அப்டேட்டு கிளிக் பண்ணோடனே இது வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்டேட் ஆனவுடனே 0.028 அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெர்ஷன் மார்னிங் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஆப் போர்ஷன் வந்து 0.028 இருந்துச்சு, பட் அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, அந்த பேஸ்லைன் சர்வே அது எல்லாமே தான் இருந்துச்சு. ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த ஆப் இஷ்யூஸ்னால சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, டூப்ளிகேட் என்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்கோர் காமிக்காமல் இருந்தது, அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறது தான் 0.028 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அண்ட் திரும்பவும் வந்து ஈவினிங் அப்டேட் வந்து காமிச்சது, அப்போ திரும்பவும் அப்டேட் கொடுத்ததில் ஆப் வேர்ஷன் வந்து 0.029 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆப் வேர்ஷன் வந்து 0.029. கண்டிப்பாக இந்த ஆப் வேர்ஷனில் வந்து நமக்கு பேஸ்லைன் சர்வே மேக் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ப்ராப்ளம் இருக்கிறதால தான் அதை வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு டைம் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம்ஸ் வராது. இப்போ நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டாக நீங்கள் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிவிட்டு வியூ ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா வியூ ஸ்கோர் வரும், டூப்ளிகேட் என்ட்ரி அதெல்லாம் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிச்சுட்டேன், அதனால் நான் இப்போ எதுவும் பண்ணலை. நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். 0.029 ஆப் வேர்ஷன் இப்போ வந்து மாறியிருக்கு. தேங்க்யூ.